அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன் பல்கலைக்கழகம் நடத்திய பார்த்திபபுரம் பார்த்தசாரதி ஆலயத்தை நாம் பதிவிட்டிருந்தோம். இந்த ஆலயத்துக்கு சென்றபோது கண்ட ஒரு காட்சி மனதுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆம், ஓங்கி உலகளந்த உத்தமன் 2 பிடி அவலை பெற்று கொண்டு குலேசு குசேலனை செல்வந்தன் ஆக்கியவன். செல்வத்தின் கடவுளாம் திருமகளின் கனவ திருமாலின் அவதாரம். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் ஒரு சின்ன குடிசையில் அமர்ந்துள்ள அவல நிலையை பார்த்தோம். அருகில் அம்பாடி கிருஷ்ணனுக்கான சந்நிதி 1000 ஆண்டு பழமையான சன்னதி பூட்டி கிடக்கிறது. கண்ணனோ வெளியே சின்ன ஹாலோ பிளாக்ஸால் செய்யப்பட்ட சிறிய குடிசைக்குள் அமர்ந்திருக்கிறார். காரணம் கேட்டபோது கூறிய தகவல் வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த ஆலயம் தொல்லியல் துறையின் பராமரிப்பின் கீழ் உள்ளது. அவர்கள் பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட போது எப்படியோ விக்கிரகம் சேதமடைந்திருக்கிறது. அஞ்ஞன சிலை என்று சொல்லக்கூடிய அரிதான ஒரு கல்லால் செய்யப்பட்ட விக்கிரகம் இது என்று கூறுகின்றார்கள். 14 ஆண்டுகளுக்கு முன் சேதமடைந்த விக்கிரகம் ஆலயத்தின் கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியே எடுத்து வரப்பட்டு சிறிய ஒரு குடிசை போல் அமைத்து அதற்குள் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு மீண்டும் கண்ணன் சிலையை பிரதிஷ்டிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை கண்டுகொள்ளவில்லை. அன்பர்களே, ஹிந்து கடவுள்களை நாம் பார்த்திருப்போம். சோகமான முகத்துடன் துக்கமாக ஒரு கடவுளையும் நாம் பார்க்க முடியாது. புன்னகையும் தன்னுடைய கைகளில் ஒரு கையை அபயக்கரமாக வைத்து நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்கு என்று காண்பித்து மறுகரத்தை வரதக்கரமாக வைத்து கேட்கும் வரங்களை அளித்து எஞ்சி இருக்கும் கைகளில் ஆயுதங்களை தாங்கி நான் இருக்கிறேன் உங்களை காப்பாற்றுவதற்காக என்று நம்முடைய கடவுள்கள் ஆனந்தமாக இருப்பார்கள். ஏனெனில் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளுடன் சோகமாக வருவார்கள். அங்கு வரும்போது இறைவனும் சோகத்தில் இருந்தால் அவன் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஆனால் இங்கு அம்பாடி கண்ணன் கைகள் உடைந்து கழுத்தில் உடைவு ஏற்பட்டு காலில் உடைவு ஏற்பட்டு சோகமாக நிற்கும் காட்சி நமக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. மத்திய அரசோ, மாநில அரசோ, தொல்லியல் துறையோ அல்லது அறநிலையத்துறையோ யார் என்றாலும் பக்தர்களின் வருத்தத்தை போக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் மன்னர்கள் கோயிலை கட்டும்போது 1000 ஆண்டுகள் கழித்து இங்கு தொல்லியல் துறையினர் வருவார்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள், வரலாற்றை எழுதுவார்கள் என்பதற்காக ஆலயத்தை கட்டவில்லை. அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டும்போது பக்தர்களின் கஷ்டம் தீர வேண்டும், பக்தர்கள் தங்கள் சோகத்தை வருத்தத்தை கொட்டுவதற்காக ஒரு இடம் வேண்டும், அவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆலயங்களை அமைத்தார்கள். 1000 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்கள் நோக்கமாக இருந்தது. அல்லாமல் அவர்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்காகவோ தொல்லியல் ஆய்வுக்காகவோ ஆலயங்களை கட்டவில்லை. ஆனால் வரலாற்றுக்கு இன்று ஒரு ஆதாரமாக திகழ்வது ஆலயங்கள்தான். தமிழகத்தின் பண்டைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்க வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனின் கோயிலை பார்த்தால் தான் பாண்டியர்களின் வரலாறு கிடைக்கும். தஞ்சை கோயிலை பார்த்தால் சோழர்களின் வரலாறு கிடைக்கும். அதுபோல பார்த்திபபுரமும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாற்றுக்கு ஆதாரமாக நிற்கிறது என்பது உண்மைதான். இருப்பினும் ஆலயம் பக்தர்களுக்கானது. மன்னர்கள் பண்டைய காலத்தில் என்ன நோக்கத்திற்காக ஆலயம் கட்டினார்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே பக்தர்களின் வருத்தத்தை போக்கி மாயக்கண்ணன் பக்தர்களுக்கு அருளுபவன், கேட்டவரம் கொடுப்பவன் அந்த ஆலயத்தை சீரமைப்பாக வேண்டியது அவசியம். ஹிந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, சேதமடைந்த விக்கிரகங்களை வைத்து வழிபடுவதில்லை. வீடுகளில் இருக்கும் படங்கள் சேதமடைந்தால் கூட அதை நாம் பஞ்சபூதங்களில் சேர்த்து விடுவது வழக்கம். ஏனென்றால் நாம் வருத்தத்தை போக்க வேண்டிய
செல்லுகின்ற இடத்தில் இறைவன் விக்கிரகமும் சேதமாக இருப்பது நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் என்ற காரணத்தினால். ஆகவே மத்திய அரசின் தொல்லியத்துறையாக இருந்தாலும் சரி, மாநில அரசின் அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்தை புனரமைத்து கண்ணனுக்கு மீண்டும் விக்கிரகத்தை உள்ளே பிரதிஷ்டை செய்து ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள். இந்த ஆலயம் குறித்து பக்தர் உதயகுமார் கூறியதாவது, தொல்பொருள் ஆராய்ச்சிக்கா அவர்கள் வந்து அதை வந்து ரீஒர்க் பண்ணுறாங்க, பண்ணாங்க. அந்த டைமில் வந்து உள்ளே சிலையை வச்சுட்டு வெளியே பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து தந்திரி வந்து எடுத்து வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிலைமையில் அது திரும்ப வந்து பாலாலயம் பண்ணாமல் வேலையே வெளியே வேலையை பார்த்தாங்க. அதில் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு, கிருஷ்ணனோட காலெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து தந்திரி வந்து எடுத்து வைக்கிற டைமில் காலு டேமேஜ். அப்புறம் அந்த அங்கேயே இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிலை வந்து திரும்ப கீழே விழுந்து திரும்ப உடஞ்சி, திரும்பவும் கை கழுத்தெல்லாம் உடஞ்சி அப்படி இருக்குது. திரும்ப எங்களுக்கு வந்து புனர்பிரதிஷ்டை செய்ய வழி இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் பல தடவை போய் அதிகாரிகளை பார்த்தோம். அவர்கள் தேவசம் போர்டு நமக்கு வந்து அந்த பர்மிஷன் கொடுக்குற டைமில் வந்து இவங்க ஆர்காலஜி வந்து ஏதாவது சொல்லுவாங்க. ஆர்காலஜி வந்து பர்மிஷன் தர்ற டைமில் தேவசம் போர்டு ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கும். அது கண்டிப்பாக இந்த கிருஷ்ணர் கோயில் வந்து கிருஷ்ணர் சிலை வந்து எங்களுக்கு புனர்பிரதிஷ்டை செஞ்சு தான் ஆகணும். ஏனென்றால் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறப்பு பூஜை, இரவு பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆனால் இப்போது ஒன்றுமே நடக்கவில்லை. அதற்கு நமது தேவசம் போர்டு ஏதாவது செஞ்சு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து நமக்கு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது. 40 வருஷத்துக்கு முன்னால் நம் பாரதசாரதி ஆலயத்திற்கு வந்து இந்த கோவிலை நாங்கள் பராமரிக்கிறோம், நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறி எங்களிடம் கேட்டார்கள். அன்றிருந்த விழா குழுவிடம் கேட்டார்கள். அவங்களும் சரி கோவிலை பராமரிக்கத்தானே கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வெளியே வந்து போர்டெல்லாம் அமைச்சு இங்கே யாருமே பில்டிங் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு புது சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க. புல்லெல்லாம் வளர்ந்து இப்படியே கிடக்கு, மக்களுக்கு வர முடியலை. 3 நாளைக்கு முன்னால் கூட இங்கே ஒரு பாம்பு எல்லாம் போய் நைட்டில் எல்லாம் மக்கள் ஓடிட்டாங்க. அந்த மாதிரி கிடக்கு அவங்க பராமரிக்க. முன்னால் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னால் இங்கே இருந்த ஊழியர்கள் செஞ்சாங்க, ஊர் மக்கள் சார்பாகவும் ஊழியர்களும் செஞ்சாங்க. ஆனால் இப்போ வந்து அதை செய்கிறதே கிடையாது. இப்போ வந்து அந்த புல்லு கூட இப்போ வெட்டினா வந்து ஊர் மக்கள் பசுவுக்கு கொடுக்கறதுக்கு மாட்டு தீவனத்துக்காக தான் அறுத்துட்டு போனாங்களே தவிர அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லை காடு பிடிச்சி கிடந்து அதுக்கு ஏதாவது நமது அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில் வந்து அந்த கோயில் அரசு மரம், இந்த கோயிலில் உருவான அந்த அண்டையிலிருந்து நிற்கிற அரசு மரம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் சாஞ்சி விழுந்துச்சு. இப்போ அது திரும்ப இது வருது. அதில் வந்து மஞ்சநாத்தின்னு சொல்கிற இன்னொரு மரம் கிழித்து வருது. அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அது கொடுக்கணுன்னா கீழே பக்கத்தில் நாகர் இருக்குது. நாகருக்கு எல்லா ஆயில்யனாலும் வந்து பூஜை, சிறப்பு பூஜை நடக்குது. அந்த மரத்தை முடிக்கணும்னா ஆயில்யத்துக்கு நாகர் பிரதிஷ்டையை வந்து மாட்டி வச்சு தான் அதை கட் பண்ணிட்டு தான் திரும்ப புனர்பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம தேவசம் போர்டு ஏதாவது ஒரு முன்கை எடுத்து பண்ண வேண்டும். இப்போது கோயில் இப்போ கிருஷ்ணன் வந்து மெயினாக வந்து கிருஷ்ணன் வந்து உள்ள நமக்கு எத்தனை வருஷமாக கிருஷ்ணன் வெளியே கிருஷ்ணர் வந்து 14 வருஷமாக கிருஷ்ணர் வந்து வெளியே இருக்கார். 14 வருஷமாக இது எல்லா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கும் நைட்டில் நைட் பூஜை, பகல் பூஜை எல்லாமே இங்கே அகண்டதாமம் எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ ஒரு 6 வருஷமாக ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அரசு வந்து அதுக்கு முன்கை எடுத்து பண்ண வேண்டும். இங்கே ஊர் மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிற எல்லாருமே பக்தர் தான். இந்த 1-2 பிரச்சனையினால ஆளுங்க மனசுடைஞ்சு இருக்காங்க. அதுக்கு அரசு நான் முன்கூறிய எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்மானம் எடுத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள்.